இன்றைக்கி நீங்கள் வந்து இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியினோட எங்களோட சின்ன ரோபோட ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலமாக வெளியிட்டதை நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு தேர்தல் அறிக்கை, நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தல் அறிக்கையும் இன்றைக்கி வெளியிட்டோம். இதில் நிறைய முக்கியமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கோம். மெயினாக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக சொன்னது முக்கியமாக அந்த பசுமை புரட்சின்னு ஒரு கருத்து. இதில் வந்து ஒரு 500 மில்லி லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் பால் இலவசமாக கொடுக்கணும், 4 மாடு இலவசமாக கொடுத்து புறம்போக்கு லேண்டாக தரிசு நிலங்கள் எல்லாத்தையும் பயன்படுறபடி மாற்றி விவசாயிகளுக்கு செய்யணும். இதனால் நமக்கு என்ன மிகப்பெரிய நன்மை நடக்கும்னா மண்வளம் கூடும். ஏன் மண்வளம் கூடும்னா முழுக்க முழுக்க அந்த உரமாக மாறும். இது இல்லாமல் கேஸ் அந்த மாதிரி எரிவாயு அதுலேருந்து உற்பத்தி பண்ணி அவங்க குடும்பத்துக்கு அது பயன்படும், அதனால் செலவு மிச்சமாகும். இது பால் சம்மந்தப்பட்ட தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சியாக நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்கும் போது தான் நம்மளோட வாழ்வாதாரத்தில் இப்போ நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது, லேபர் ஃபோர்ஸாக இருக்கிறது. விவசாயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே பழகிட்டு மற்ற நேரத்தில் அவங்களுக்கு பயன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் பயன் வரும். அவங்களோட நிச்சயமாக அவங்களுக்கு மாதம் 3 மாதமோ 4 மாதமோ இடர்பாடு வரும்போது இந்த சைடு தொழில்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பசு வளர்ப்பும் அவங்களுக்கு பாதுகாப்பையும் மனசில் சந்தோஷத்தை கொடுத்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அது இல்லாமல் அந்த 3 மாத கால அவகாசம் அந்த பொய்த்து போன காலத்தில் அவர்களுக்கு 5000 ரூபாய் நிதி கொடுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் நிதி கொடுக்கணுங்கிறதையும் ஒரு திட்டமாக அதில் வலியுறுத்தியிருக்கோம். அது மெயினாக வந்து இந்த கம்ப்ளீட்டாக அந்த படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்க படிச்சிருவாங்க, ஏதோ ஒரு காலேஜ், சாதாரண ஒரு காலேஜ்னு ஒரு பிம்பப்பட்டு அங்கேருந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரியாக இருந்தாலும் அதை படிச்சுட்டு வந்த பிறகு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காதனால வேலைவாய்ப்பு சந்தைன்னு ஒரு முறை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் அந்த கல்வி நிறுவனங்களும் அது சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்களும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பதிவு பண்ணிக்கும் போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும். இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வரல, எங்கள் காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரல அப்படிங்கிற ஒரு குறை வந்ததுனால அந்த காலேஜோட நிர்வாகமே கொஞ்சம் அந்த ஸ்கூ அந்த காலேஜ் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கூட அதை ஃபில் பண்ண முடியாமல் ஒரு கஷ்டப்படுறாங்க. அதோடய பிரச்சனையும் அது தீர்த்து கொடுக்குங்கிறது ஒன்று. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனித நேயத்தோடு நம்ம ரொம்ப ஆர்வமாக செஞ்சது நம்ம வீட்டில் இருக்கும் தாய் தந்தையில் வயதான காலத்தில் நம்மளோட பணப்பற்றாக்குறையால் நம் வருமானத்தின் பற்றாக்குறையாக அவர்களை தவிர்த்து வாழக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் அப்பாவையோ அம்மாவையோ யார் இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பிற்காக நம் அரசாங்கம் 1000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது பாதுகாப்பிற்கு பயன்படும். அதையும் மீறி 20000 ரூபாய் உள்ளுக்குள் வருமானம் இருப்பவர்களுக்கு 10% அவங்க பர்ச்சேஸ் மூலமாக கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனை கொண்டு மாத கடைசியில் இருக்கும் பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதுவே பெர் கேப்டா இன்கம் இன்க்ரிமெண்டல் பெர் கேப்டாவாகவும் இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இதுபோல் பல நல்ல திட்டங்களை நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் மீறி சில திட்டங்களை நம் கிட்டி என்று கூறக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. முழுசாக முடிவுக்கு வரல, ஏன்னா கூட்டணி வேணுமா இல்லை சின்ன சின்ன அரசியல் கட்சிக்கு ஒரு நம்மளே ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தால் அவங்கள வளர்ப்போமா, ஏன்னா கொள்கை ரீதியாக இருக்காங்க நிறையா கட்சிங்க, அவங்களெல்லாம் நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக கிரியேட் பண்ணி அவங்க வளர்க்குற வேலை செய்யலாங்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது. இது வரைக்கும் நான் கூட்டணியை பற்றின எந்த சிந்தனையும் நாங்கள் செய்யலை. வந்துங்க ஆதரவு மட்டும் ஒரு விஷயங்க, உங்களுக்கு தமிழனோட இயற்கை குணமும் தெரியும், மனிதனோட இயற்கை குணம் ஆதரவுங்க அவங்க மனசுலேருந்து வரும்போது தான் ஆதரவு. நம்ம கேட்டு பெறுவதில்லை ஆதரவு. ஆதரவு என்பது எப்போதுமே உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா வேலை கொடுக்குற ஒரு ஆதரவு பண்ணுறாங்கன்னா உங்களோட திறமையை பார்த்து கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கும். எதிர்பார்க்குறீங்க குறிப்பிட்ட முறையில் நான் எதிர்பார்க்கலைங்க. ஏன் எதிர்பார்க்கலைன்னா அது ஒரு அவருக்கு ஒரு வலிமையான நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன். ஏன்னா அவர் எழுத்து ரீதியாக இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போய் எனக்கு ஒரு தனி ஒரு மனிதனுக்கு ஆதரவு கொடுப்பதோ எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதோ அது சரியா இல்லைங்கிறது என்னோட கோட்பாடு. ஆதரவு கொடுப்பவர்களோட விருப்பம் என்னவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். எங்கள் கம்ப்ளீட்டாக 9 to 9 இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம். அது இன்னும் மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு காப்பீட்டு திட்டம் கொடுத்துருக்கோம். அது மருத்துவத்தில் இல்லையா
கம்ப்ளீட்டாக அந்த 20,000 ரூபா பெண்கள் 20,000 ரூபா வருமானத்துக்குள்ள பெண்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்த் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுற ஹெல்த்து நாட்டு வரும் காப்பீட்டு திட்டம் மட்டும் இல்லை, அந்த 20,000 குறைவாக இருக்குன்னு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி மகளிருக்கு நிறையா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதானே இந்த சந்தையே கல்வி சம்மந்தப்பட்டது தானே. கல்வியை வந்து வளர்க்குறது கல்வி சிலபஸ் எல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிங்க. அரசாங்கத்தோட ஆக்டிவிட்டி என்னன்னாங்க, மெயின் அரசாங்கத்தோட ஆக்டிவிட்டி என்னென்னா ஒரு நம்பிக்கையுடன் செலவு பண்ணி ஒரு குடும்பத்தார ஒரு பையனை படிக்க வச்சுட்டு அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, அந்த மாணவருக்கு வேலை கிடைக்கலங்கிறதான் ஒரு குறை. அவருக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா முக்கியம். ஏன்னா படித்தது எதுக்கு படிக்கிறோம் நம்ம வந்து? இன்றைக்கி வந்து இன்ஜினியர் படிச்சுட்டு டெலிவரி பாயாக இருக்கிறதுக்கு படித்தோம், படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதை செயல்படுத்துறது மிகப்பெரிய முக்கியமான காரணம். அதையும் தாண்டி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், ஒரு கல்வி புரட்சி இந்த திட்டங்களில் நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கட்டாயமாக அக்ரிகல்ச்சரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து 10வது வகுப்பு வரை கட்டாய பாடமாக கொண்டு வர்றதுக்கான காரணமே எப்போவுமே சொல்லுவாங்க ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அந்த காலத்திலேயே சாஸ்திரி சொன்னார். ஆக நான் நாட்டை தொழிற்சாலைகளுக்கு தொழில்துறைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதே முக்கியத்துவம் பள்ளி நாட்களிலிருந்தே பள்ளி மாணவர்களுடைய வரணுங்கிறதுக்காக அந்த சின்ன கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு 10வது வகுப்பு வரை அக்ரிகல்ச்சர் விவசாயத்தின் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படணும், ஈர்ப்பு ஏற்படணும். அதை அவங்க வந்து என்ஜாய் பண்ணும், அவங்க வந்து சந்தோஷமாக இதுவும் ஒரு சிறந்த துறைன்னு நினச்சி எப்படி ஒரு டெக்னாலஜிக்கு போகிறாங்களோ அது மாதிரி போகணுங்கிறதுக்காக தான் ஒரு ஊக்கத்தை குறிப்பாக கல்வி நீங்கள் கேட்டால் சொல்கிறோம். கல்வி புரட்சியே இந்த திட்டத்தில் வச்சு அது இல்லாமல் ஈர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நல்லவர்களை ஆதரிக்கணும், அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி அந்த பேர் அழகான பேரை அமைஞ்சதில் நான் ரொம்ப பர்சனலாக சந்தோஷப்படுறேன். நல்லோர் குடியிருப்பு நல்லா இருக்குது. அது இல்லாமல் எல்லாமே நல்ல திட்டங்கள், எல்லாம் வித்தியாசமான திட்டங்கள். இது வரைக்கும் யாரும் இது மாதிரி சம்மந்தப்படுத்திக்கவே இல்லை தொழிலில். எதுலேயுமே நீங்கள் பாருங்கள், நீங்கள் போய் ஃபுல்லாக உங்கள்கிட்ட கொடுத்த புக்லெட்டை படித்து பாருங்கள், ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் மட்டும் இல்லை, இன்றைக்கி தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்குது. மேலும் பத்திரிக்கையாளர் உங்களை போல நண்பர்களுக்கு 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களுக்கு 10% உங்கள் செலவுலேருந்து ஒரு போனஸ் எக்ஸ்பெண்டிச்சராக உங்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களோட வருமானத்துக்கு அது உங்கள் வருமானம் உயர்ந்ததாக தான் அது கருதப்பட வேண்டும். மருத்துவ கல்வி ஏன்னா மனசாட்சியாக இருக்கிறது சாட்சியாக இருக்கிறதெல்லாம் ஒரு உண்மையாக இருக்கணுங்க. எதுவுமே ஒரு குழந்தை வந்து ஒரு மாணவர் வந்து படிக்க போகும்போது அந்த மாணவர் வந்து இப்போ எனக்கு 2 குழந்தைங்க படிக்க வச்சுருக்கோம். இப்போ அவங்க படித்து வழி வர்றதுக்கு வந்து அதில் எவ்வளோ நிர்பந்தம் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்ததுனால மட்டும் நடக்க போகிறதில்ல அவங்க வாழ்க்கை. இப்போ ஒரு டாக்டர் படிச்சுட்டா இவர் எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு உதவி பண்ண போகிறதில்ல. அவங்க சிறப்பாக செயல்பட்டால் தான் அவங்களுக்கும் உதவிப்படும், அது அவங்கள சார்ந்த மருத்துவத்துக்கு போகிறவங்களுக்கும் நன்மை பயக்குங்கிறதுனால சில திட்டங்களை வந்து உதாசீனப்படுத்தாமல் அந்த திட்டங்களோட முடிவுகளை ஆராய்ச்சி தான் நம்ம முடிவு பண்ணணும். வீணாக எல்லாத்தையும் வெறுக்க வேண்டாங்க. அந்த பயிற்சிகள் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனுங்கிறது கண்டிப்பாக ஒரு பாதுகாக்கணும், ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் அதில் ஒரு சரத்தை வேணும். அந்த சரத்தை இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போதைக்கு கூட்டணி வைக்கிறத பற்றி எந்த முடிவும் பண்ணலங்க. ரெண்டாச்சுன்னா புறக்கணிக்கப்பட்ட இல்லை தவிர்க்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் ஆர்வலர்கள் நிறையா இருக்காங்க, ஆர்வம் உள்ளவர் இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் பண்ணணும், அரசியல் இந்த ஓட்டு கேட்க போகிறதுல நிறைய சந்தோஷம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தனி சின்னமோ தனி கட்சியோ பண்ண முடியாதனால அந்த மாதிரி சமுதாய தொண்டு பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்களோட டெய்லி வந்து பேசுகிறாங்க. ஒரு தமிழில் ரொம்ப ஆண்டுகளாக வேலை பார்த்த ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து நான் நிற்கணும் தம்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேங்க நீங்கள் நெல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேணுங்க. எப்போதுமே வந்து பணபலம் உள்ளவங்க தான் அரசாங்கம் பண்ண முடியும் அரசியல் பண்ண முடியும்னு நிர்பந்தம் வந்தால் ஒரு தனி ஒரு மனிதனுக்கு அந்த ஆர்வமே இல்லாமல் போயிடும். அந்த ஆர்வத்தை கொடுக்கறதுக்காச்சும் இந்த முயற்சி பயன்படும். பண்ணணும், ஊழல் இல்லாமல் பண்ண பிறகு தான் இவங்க மனசில் அதெல்லாம் செயல்படணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொண்டாந்து பண்ண பிறகு எந்த ஒரு புது விஷயங்கள் இப்போ ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொங்கல் பண்ணால் கூட ஒட்டடையெல்லாம் அடித்து தூசி எல்லாம் அடிக்கிறீங்களே, இப்போ போய் நாங்கள் ஒட்டடை அடித்து தூசி அடித்து க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ அழுக்கு வச்சுருக்காங்களே, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் செயல்படுத்தலாம். டாக்ஸின் டீடாக்ஸின் பண்ணணும், தமிழக அரசை டீடாக்ஸின் செய்ய வேண்டும்.